இன்றைய நோயை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த
கோவிட்19 நோயை பொறுத்தமட்டில் ஒரு தடவைக்கு ஒரு வெப்பு மாணி தான் பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் ஒரு ரிசர்வ் வெப்பு மாணியை பயன்படுத்தினால் வீடு கொடுக்க இயலாது. அப்போ இந்த குறைகடத்தி வெப்ப தடசைகள் வந்தால் பிறகு எங்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய இருக்கு. என்ன அதாவது இதுலையும் வந்து வெப்பமான இயல்பு தடைன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அப்போ பிளாட்டினம் தடை வெப்பமானிக்கும் வெப்ப தடசைக்கும் உள்ள வேறுபாடு என்னென்று சொன்னால், அந்த பிளாட்டினம் தடை வெப்பமானியின் தடை வெப்பநிலை குணகம் பாசிட்டிவாகவும், அதாவது வெப்ப தடசை இந்த தடை வெப்பநிலை குணகம் நெகட்டிவாகவும் காணப்படும். அதாவது பிளாட்டினம் தடை வெப்பமானியில் அது வெப்பநிலையோட தடை அதிகரிக்கும், வெப்ப தடசைகளில் வெப்பநிலையோட தடை குறையும். அதுதான் சிறப்பு. அப்போ விலை குறைந்த வெப்பமானி என்று நாங்கள் குறிப்பிட சொல்லக்கூடியது என்றால் வெப்ப தடசைகள். ஐந்தாவது வெப்ப இணைவெப்பமானி. வெப்ப இணைவெப்பமானி அதாவது எங்களுக்கு தெரியும், அதாவது வெப்ப இணை என்று சொன்னால் இரண்டு மூலகங்களை இணைத்து சந்திகளை உருவாக்குறோம். ஒரு சந்தியை அளக்கப்பட வேண்டிய வெப்பநிலையிலையும் இன்னொரு சந்தியை குறித்த வெப்பநிலையிலையும் வைத்து நாங்கள் வெப்பநிலையை மாற்றி கொண்டிருக்கைக்குள்ள எங்களுக்கு அதாவது மின்னியக்க விசை தூண்டப்படும். மின்னியக்க விசை தூண்டப்படும், அதாவது எப்படி காந்த மின்னியக்க விசை தூண்டப்படுதோ அது மாதிரி இங்கே வெப்ப மின்னியக்க விசை தூண்டப்படும். இந்த வெப்ப மின்னியக்க விசையை அளப்பதன் மூலம் நாங்கள் வெப்பநிலையை கணிக்கலாம், வெப்பநிலையை கணிக்கலாம். இந்த வெப்ப இணை வெப்பமானி என்பது ஏன் இன்றைக்கு விடையலாம் இருக்குன்னு சொன்னால், அதாவது சந்தி ஒரு கூரிய புள்ளியாக காணப்படும். அப்போ இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால் புள்ளி வெப்பநிலையை அளக்க அதாவது சிறந்த வெப்பமானி என்றால் வெப்ப இணை வெப்பமானி தான், அதாவது புள்ளி வெப்பநிலையை அளக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஆறாவது எங்களுக்கு தெரியும், உயர் வெப்பநிலைகளை அளப்பதற்கு தீமானிகளை பயன்படுத்துவோம். உயர் வெப்பநிலை அதாவது 1000 பாசிக்கு மேலே அளக்கக்கூடிய அதாவது சூளைகள் உலைகள் அதாவது பேர்னஸ் ஓ ஹில்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது சூளைகள் அல்லது உலைகளின் வெப்பநிலையை அளப்பதற்கு தீமானிகள் பயன்படுத்தப்படும். அதாவது தொழில் நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸில் இந்த தீமானிகளின் சிறப்பு என்னென்னு சொன்னால், அதாவது வெப்பம் உயர் வெப்பநிலையில் வந்து கதிர்ப்பு நடைபெறும். அந்த கதிர்ப்பை உறிஞ்சுவதன் மூலம் நாங்கள் இந்த வெப்பநிலையை கணிக்கலாம். அதாவது அப்போ இங்கே வெப்பமான இயல்பு வந்து கதிர்ப்பின் அளவு அல்லது கதிர்ப்பின் நிறம், வெப்பநிலை மாறுபடம் வந்து கதிர்ப்பின் நிறம் ரேடியேஷன் கலர் வந்து மாறும். அப்போ இந்த வெப்பமான பதார்த்தமாக கதிர்ப்பை உறிஞ்சும் திரவியங்கள் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த வெப்பமானிகளின் அதாவது முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும். அதோட ஒரு வெப்பமானி கொண்டிருக்க வேண்டிய சிறப்பாக நாங்கள் கருதணும் என்று சொன்னால், உண்மையாக வந்து எங்களுக்கு இந்த வெப்பமானி இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். முதலாவது வெப்பமானி கையடக்கம் உள்ளதாக இருக்கணும். ரெண்டாவது அடுத்தது வெப்பமானி வந்து பரந்த வீச்சுடையதாக இருக்கணும். பரந்த வீச்சு அதாவது எல்லா வீச்சிலையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து வெப்பமானி வந்து அதாவது ஒரு புள்ளி வெப்பநிலையை அளக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து வெப்பமானி வந்து அதாவது புள்ளி வெப்பநிலையை அளப்பதை விட அது மாறும் வெப்பநிலையை அளக்கக்கூடியதாகவும் இருக்கணும். மாறும் அதாவது மாற்றம் ஏற்படுகிற வெப்பநிலையும் மாறும், வெப்பநிலை மாறைகளை வெப்பமானியிலையும் மாற்றம் ஏற்படுவோம். அப்போ இந்த இயல்புகளை கொண்டுதான் நாங்கள் வெப்பமானியை தயாரிக்கிறோம். அப்போ அதுக்குரிய இந்த இயல்புகளில் அதாவது கூடிய அளவை திருப்தி செய்யக்கூடிய மாதிரி வெப்பமானி பதார்த்தங்களை தெரிவு செய்திருக்கிறோம். ரச வெப்பமானி அதாவது அல்கஹால் வெப்பமானி. அப்போ ரச வெப்பமானிக்கும் அல்கஹால் வெப்பமானிக்கும் வேறுபாடுகள் என்று கேட்டால், அதாவது ஒற்றுமை வேண்டுமை என்று கேட்டால், நாங்கள் ரச வெப்பமானியில் ரசத்தின் இயல்பு அதாவது வெப்பநிலையோடு சீராக விரியும். அதாவது வெப்பமானி அதாவது வெப்பநிலையை அளக்கிற பதார்த்தத்தின் வெப்பநிலையை ரசம் உறிஞ்சாது, அதாவது தன்வெப்ப கொள்ளளவு குறைவு. அப்போ அந்த சிறப்பால் இந்த ரச வெப்பமானியை நாங்கள் மற்றது ஒளிபுகப்படாது, அப்படிப்பட்ட சிறந்த மற்ற கண்ணாடியை நினைக்காது, அப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டதான் ரசம். அப்போ ரசம் இன்னொரு ரசத்தில் இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு, அதாவது குறைந்த கன அளவில் கூடிய ரசத்தை கொள்ளும், அதாவது அடர்த்தி கூடியது என்றபடிய அதாவது குறைந்த. அப்போ எங்களுக்கு ரச வெப்பமானி அமைக்கிற குமிழ் வந்து சிறிதாக காணப்படும். வாயு வெப்பமானிக்கு நாங்கள் அப்படி சொல்லிடாது, குமிழ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ குமிழ் பெருசாக இருக்கைக்குள்ள அங்கே வந்து தொடுகை பிறப்பு கூட அப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி வெப்பநிலையை அளக்கிறார்.
அப்ப இன்றைய நிலைமையில அது உற்பத்தி தடைகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நான் கண்கூடா காண்றோம் ஆனால் உற்பத்தி தடைகள்ல உங்களுக்கு இப்ப தெரியும் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ்ன்றது இப்ப வெப்ப தடைகள் தான் தெர்மிஸ்டர்ஸ் சொல்றோம் வெப்ப தடைகள் அதாவது உங்களுக்கு தடை குறைவடைவதால அதாவது சுற்ற பூர்த்தியாக்கி மின் ஓடும் அந்த மின்னின் அளவை நாங்கள் வந்து அங்கால அளக்கிறோம் இந்த வெப்பமானிகள் வந்து உங்களுக்கு முக்கியத்துவத்தையும் விளங்கணும் அடுத்தது வந்து இந்த வெப்பமானிகள் கொண்ட குணாதிசயத்தையும் விளங்கணும் இந்த வெப்பமானிகள் சார்பான வினாக்களை கூடி வரும் என்று சொன்னால் கூட்டு காரணங்கள் கூட்டு காரணங்களாக தான் இருக்கு அதாவது கூட்டு காரணங்களுக்கு ஒரு 50 எம்சிக்குல 10 எம்சிக்கு கிட்ட கூட்டு காரணம் அதில் வெப்பவியல் சார்பாக 2 குறையாமல் வரும் அதில் வெப்பமானிகள் சார்பாக ஒரு வினா வந்து கொண்டே இருக்கு அப்போ கூட்டு காரணத்தில் நாங்கள் கணித்தல்லையும் பெறலாம் சிறிய சிறிய கணித்தல்கள் அப்போ அப்படிப்பட்ட வினாக்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது குறைவு டெம் டெஸ்ட்களில் போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் இதோட நான் வந்து உங்களுக்கு டியூட்டும் போட்டிருக்கிறேன் அடுத்தது இந்த வாயு வெப்பமானியில் சிறப்பு சொன்னான் வாயு வெப்பமானி இதுக்குல வெப்பமானியில் உயர்ந்த விலை கூடியது பிளாட்டன் தடை வெப்பமானி அடுத்தது வந்து வாயு வெப்பமானி எங்களுக்கு நாங்கள் செய்கிறது இலகு கையாள்வது கடினம் அது சிறந்தது வாயு வெப்பமானி ஏன் சிறந்ததுன்றால் பரந்த வீச்சு பெரிய வீச்சு உடையது அடுத்தது வந்து வெப்பகிணை வெப்பமானி குறிப்பிட்ட இடத்திலாம் பயன்படுத்தலாம் புள்ளி வெப்பநிலைகளை அளப்பதற்கு பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து தீவானிகள் தீவானிகள் எந்த ஒரு தொழில் நிறுவனத்தில் இப்படி இண்டஸ்ட்ரீஸ் வழிய தீவானிகள் காணும் இது வந்து தேச்சி மட்டம் எங்களுக்கு வந்து இந்த தேச்சி மட்டம் ஒன்றில் வந்து அண்டைக்கு விடப்பட்ட விடயங்களில் மீறிய நான் அண்டை கூறியிருக்கிறேன் இதுக்குரிய ஹேண்ட் அவுட் போட்டிருக்கிறேன் இப்போ வெப்பமானி சார்பான வினாக்களை நீங்கள் எனக்கு விடைய நான் செய்து முடிஞ்ச வேண்ட அறிய தந்தால் விடைய நான் போட்டு விடுவேன் அடுத்த அளவு தேச்சி மட்டம் 2 நான் பார்க்கணும் அதாவது விரிவுகள் விரிவுகள் வந்து அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு கற்பிப்பேன்